Hi friends, welcome to Mithra Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்லயே காமனா இருக்கிற திங்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு நல்ல டார்க் ஸ்டெயின் குடுக்குற ஹென்னா பேஸ்ட் எப்படி ரெடி பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையானது நான் இன்னைக்கு வந்து நல்ல ஃபைன் ஹென்னா பவுடர் எடுத்துக்கேன். ட்ரிபிள் ஃபில்டர் ஹென்னா பவுடர் எடுத்துக்கேன். இது வந்து ராஜஸ்தானி ட்ரிபிள் ஃபில்டர் ஹென்னா பவுடர். இன்னைக்கு நான் வந்து 100 கிராம்ஸ் ஹென்னா பவுடர் எடுத்துக்கேன். அப்புறம் ரெண்டு லெமன் எடுத்துக்கேன். இந்த ரெண்டு லெமனையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கேன். 100 கிராம்ஸ் ஹென்னா பவுடருக்கு ரெண்டு லெமனே போதும். அப்புறம் சுகர் வந்து 40-50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 100 கிராம்ஸ் ஹென்னா பவுடருக்கு 40-50 கிராம்ஸ் சுகர் போதும். சுகர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்ம மெகந்தி போடும்போது நல்லா ஸ்டிக்கியாக கையில் ஒட்டுறதுக்காக நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். அப்புறம் இந்த டீ டிகாஷன் ஒரு சின்ன மெஷரிங் கப். ஃபர்ஸ்ட் இந்த ஹென்னா பவுடரில் நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். நல்லா இப்படி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது ஃபுல்லாக அப்படியே எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த லைம் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு அகை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஹென்னா பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லா ஃபைனாக சாஃப்டாக இருக்கிற ஹென்னா பேஸ்ட்டு தான் நமக்கு வேணும். அந்த மாதிரி நல்லா ட்ரிபிள் ஃபில்டர் ஹென்னா பவுடர் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தென் வாட்டரை ஆட் பண்ணணும். வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அகைன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலக்கிட்டே இருங்க. வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணுங்கள். பத்திரினா கூட அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். நிறைய நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப வந்து பேஸ்ட்டு குழக்குழன்னு போச்சுன்னா கோனே அப்புறம் நம்ம செய்யவே முடியாது. நல்லாவே வரவே வராது. ரொம்ப ஒரு மாதிரி குழக்குழன்னு வரும். ஸோ வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அகைன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம நல்லா ஆட் பண்ணி வச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் இந்த டீ டிகாஷன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். டீ டிகாஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா டார்க் ஸ்டெயின் கொடுக்கறதுக்காக டீ டிகாஷன் யூஸ் பண்ணுறோம். அந்த டீ டிகாஷனையும் வந்து ஃபில்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சம் டீ டிகாஷனையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறோம். இன்றைக்கி நான் வந்து பிளெண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். பிளெண்ட் ஆயில் என்னென்ன ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா லேவெண்டர் ஆயில், டீ ட்ரீ ஆயில், யூகலிப்டஸ் ஆயில், எல்லா ஆயிலும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறத பிளெண்ட் ஆயில். நீங்கள் பிளெண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம், யூகலிப்டஸ் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 30 ml பிளெண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் ஹென்னா பவுடருக்கு 30 ml பிளெண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 30 ml யூகலிப்டஸ் ஆயில். சப்போஸ் நீங்கள் வந்து பிளெண்ட் ஆயில் இல்லை யூகலிப்டஸ் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா 30 ml யூகலிப்டஸ் ஆயில் எடுத்துக்கோங்க. நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது ஃபுல்லாக அப்படியே நல்ல ஹென்னா பவுடரோட நல்லா பிளெண்ட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். தண்ணியும் அதிகமாக இல்லை, கரெக்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் வந்து நம்ம ஹென்னா பேஸ்ட் வந்து ஃபில் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம கையில் மெஹந்தி போடும்போது வந்து அந்த ஃப்ளோ நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்பேச்சுலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வந்து சிலிக்கான் ஸ்பேச்சுலான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேச்சுலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எந்த ஒரு ஏர் பபிள்ஸுமே இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து ஹென்னா பேஸ்ட் இருக்கணும். இது நல்லா ஒரு ஸ்ட்ரிஞ்சி ஹென்னா பேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஹென்னா பவுடர் வந்து நல்லா குட் குவாலிட்டியாக இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரிஞ்சி ஹென்னா பேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டை ரிலீஸ் ப்ராசஸ்க்காக நம்ம பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து லைட்டாக தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் நம்ம கவர் பண்ணி வைக்கும்போது. அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணியை வந்து மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணியெல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டாச்சு. இங்கே பாருங்கள் இப்போ நான் இப்போ தான் ஜஸ்ட் நான் மிக்ஸ் பண்ணி தான் வச்சேன். அதுக்குள்ளே பாருங்கள் டை ரிலீஸ் ஆகி அந்த தண்ணியெல்லாம் வந்து அப்படியே லைட் ஆரஞ்சு கலரில் மேலே அப்படியே தண்ணி வந்து மாறுறது நல்லா தெரியும். இது வந்து நல்ல குட் குவாலிட்டி ஹென்னா பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறது எப்பயுமே. குவாலிட்டி ஹென்னா பவுடர்னால் இந்த மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த டை ரிலீஸ் ப்ராசஸ்க்கு நம்ம விடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வந்து அப்படியே லைட்டாக ஆரஞ்சு கலரில் டை அப்போவே நமக்கு வந்து நல்லா ரிலீஸ் ஆகிறது அப்போவே தெரியும். இது இதுக்கு டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா நல்லா ரெட் கலரில் டை ரிலீஸ் ஆகிருக்கும். அப்போ நம்ம வந்து கோன் வச்சோம் அப்படின்னா நல்லா டார்க் ஸ்டெயின் வந்து கிடைக்கும். இப்போ பாலித்தீன் கவர் போட்டு நல்லா ஏரே போகாத மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். டை ரிலீஸுக்காக 5-6 hours மினிமம் வந்து 5-6 hours வந்து டை ரிலீஸ் ப்ராசஸ்க்காக நம்ம வந்து விடணும். அதை பார்ட் 1 வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம ஆர்கானிக் ஹென்னா கோன்ஸ் சேல் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு கோன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பரும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது. அங்கே நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் கோன் ஆர்டர் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.